स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் பத்தினா டீடைல்டு வீடியோ பார்க்க போறோம் சோ இந்த என்னென்ன மெட்டீரியல்ஸ் முதல்ல ஆரி மெட்டீரியலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்க அந்த மெட்டீரியல் டீடைல்ஸ் முதல்ல காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இங்க இந்த நீங்க இப்ப பார்க்குற இந்த அதுக்குள்ள இதெல்லாம் வந்து silk threadல டபுள் பெல் பிராண்ட் தான் சோ ஒரு ஒன்னு மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் சோ இது வந்து ப்ளூ கலர் சோ இந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் உண்டோ और नम्बर नार्मला रन्िंग कलर्स अलमेलबिला सिल्क थ्रेड पर ना वीडियो चलिए सिल्क थ्रेड एपी यूस पड़नों अभी अेडिंग नंबरे पाता नाम वागो सो शेडिंग नंबर इंमारी 130 136 193 शेडिंग नंबरे पाता नाम कांगण फर्स्ट यूस पड़कूद सिल्क थ्रेड इतक ना वो जरी थ्रेड पी का जरी थ्रेड இந்த ஜரி த்ரெட்ல நம்ம கிட்ட மூணு டைப் இருக்கு டயல்ஜி பிராண்ட் A1 பிராண்ட்னு சொல்லிட்டு அந்த A1 இது வந்து A1 மந்தா பிராண்ட் இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் சோ இது வந்து ஆன்டிக்யூ கலர் சோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு நான் ஒரு சில கலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு சோ இது வந்து ராணி பிங்க் கலர்ஸ் சோ இதே மாதிரி நம்ம கிட்ட கோல்ட் ப்ளூ லைட் கோல்ட் レッド வயலட் पिंक रेड सॉरी मेरून कॉपर कलर पर्पल इतमी ग्रीन इतमी नया रन्िंग कलर्स को इतम नम्बर पातना चिना सईस डयाजी प्राण चिना सईस गोल सिलवर कोल सिलवर सो इत थ्रेड कुछ तिका जरी वो तिका इतना नम्बर बीट्स के यूस पड़ी A1 ममता प्राण बीट्स के यूस पड़ी सो अटी पाती सिल्वर इवे सईजा सो इत रोल डयलजी प्राण सो इत सईज नम वाला इत वो सिल्वर गोल्ड आंटीक्यू इत मूणबिला सो इत मूट जरी थ्रेड कोफरसूँ A1 ममता प्राण डयलजी प्राण रे प्राण नमक अवेलबिला अंड अदल पी पाक आरी नीडल पता आरी नीडलस इत वो थ्रेड के नम्बर यूस पड़े नीडल इत ना बीट्स अंड जदोशी की मारे यूस पड़ा इत रे अब ना चलें स्टील हेड वुडन हेड रेफरस इतना थ्रेड के इत मूण नीडले वा ना उ वीडियो फुल यूस पड़पे वे नीडल ना काटेंटे अंड चिना ना शीविंग नीडल इतना ना वो वीडियो काटीम नमक अब क्रोशेट नीडल अंब यूट्यूबर्स यूट्यूब वीडियो पाटेट केक्रवक ना वचर अब वो नंबर 14 10, 14, 23, 24 सैसस्ल नम्बर क सो इत वो क्रोशेट नीडल टूलिप ब्रांड सो अंद नीडलू नमक इलाम नम्बर वो फ्रेंच नाटक यूस पड़कू नंबर 6 नीडल नंबर 1 नंबर 10 वाला नीडलसुमें सो इत नंबर 6 नंबर फ्रेंच नाटक यूस पड़कू नीडल अंड नंबर 10 बीडड नीडलू नमक नंबर 10, 9, 8, 7 எல்லாமே நம்ம கிட்ட எல்லா சைஸ்லயுமே கிடைக்கும் சோ இந்த நீடல் இந்த மாதிரி ஷீவிங் நீடல்ஸும் கிடைக்கும் நம்ம கிட்ட சோ இந்த நீடல் இதுதான் வந்து ஆரியோட மொத்தமான நீடல் ஆரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நீடல்ஸும் இப்ப நம்ம பாத்தோம் அண்ட் அதுக்கு அப்புறமா இப்ப மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்கலாம் பீட் செக்ஷன்ஸ் பத்தி நான் சொல்றேன் இப்ப இந்த sugar beads பத்தி பாப்போம் sugar bead வந்து நம்ம கிட்ட நிறைய வெரைட்டيز இருக்கு நான் எல்லastype என்னங்கறது சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த sugar beadல गोल्डन कलर कलर्स ना मोस्टली यूस पड़ो रे ब्रांड क्रिसो ब्रांड कस्टार को रे ब्रांड नमक सिल्वर शुगर बीट्स मेटल सो इतमी एल कलर्स ऑफ शुगर बीट्स नमक एंटीक एंटीक मेहंदी कलर सो एल शुगर बीट्स कंडम इोड़ सर्द नम्बर प्लास्टिक शुगर बीट्स इंकिया अंत प्लास्टिक शुगर बीट्सों अवेलबिलाो प्लास्टिक शुगर बीडू रे का कलर वो फेडा ना क्वालिटी प्लास्टिक शुगर बीट्स अंड
சில்வர் பீட்ஸ்லேயே நம்மளுக்கு இப்போ வந்து சைஸஸ் வந்திருக்கு, கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி. ஸோ சில்வர் சைஸ் பீட்ஸும் அவைலபிள். அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே நேராக வந்தோன்னா ஆன்டிக்யூப் பீட்ஸ். ஆன்டிக்யூப் பீட்ஸுங்கிறது சுகர் பீடோட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ நான் அதை கையிலே எடுத்து காட்டிடுவேன். ஸோ இது வந்து ஆன்டிக்யூப் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது சுகர் பீட்ஸோட நெக்ஸ்ட் சைஸு. அண்ட் இதே மாதிரி இதுக்கு நெக்ஸ்ட் சைஸஸ்லாமும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ 2, 3, 4 அந்த மாதிரி. அண்ட் அதே இது வந்து ஹாஃப் பீட்ஸு. ஹாஃப் பீட்ஸ்லேயும் ஆன்டிக்யூ சைஸ் ஆன்டிக்யூ. இது வந்து 3mm. ஸோ இதே மாதிரி ஹாஃப் பீட்ஸ் ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பேர்ல் பீட்ஸு. ஸோ பேர்ல் பீட்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து கோட்டாப்பட்டி. கோட்டாப்பட்டி நான் பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ கோட்டாப்பட்டியில் திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப்னு நம்மள்கிட்ட நிறையா ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது இல்லாமல் கோல்டன் பீட்ஸு, அது ஆன்டிக் பீட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கோல்டன் பீட்ஸு. இந்த சுகர் பீட்ஸ்லேயே இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதாவது கலர்ஸ், கிளாஸ் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சுகர் பீட்ஸ்லேயே கிளாஸ் கலர்ஸ், இது இது கிளாஸு கலர் அதில். அண்ட் அதே கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லோ, ப்ளூ, பீகாக் ப்ளூ, பிளாக்கு, ராணி பிங்க்கு, க்ரீமு, டார்க் க்ரீனு. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் கலர்ஸ் என்னென்ன உண்டோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து கட் பீட்ஸ், டியூப் பீட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கட் பீட்ஸு. இங்கே இருக்கிறது எல்லாமே கட் பீட்ஸில் ஒரு சிலது எடுத்து காட்டுறேன். கட் பீட்ஸ் வந்து இது வந்து கோல்டு. ஸோ கோல்டு உங்களுக்கு நாமளாக தெரியும், கட் பீட்ஸ் பற்றியும் நம்ம வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இதை கோல்டு, மெட்டல் கோல்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து மெட்டலில், இதே இது கிளாஸ்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி இருக்க ஐட்டம்லாம் வந்து கிளாஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா ரன்னிங் கலர்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. இதுலேயுமே வந்து மெட்டல்லையும் சில்வர் இருக்குது, அண்டு கிளாஸ்லேயும் சில்வர் இருக்குது. இது இப்போ நீங்கள் பார்க்குறது மெட்டல் சில்வர். ஸோ இதே மாதிரி எல்லா ரன்னிங் கலர்ஸ்லேயும் இருக்குது. அடுத்தது வந்து டியூப் பீட்ஸு. டியூப் பீட்ஸ்லேயும் வந்து நம்மள்கிட்ட, ஸோ இது வந்து இது வந்து டியூப் பீட்ஸு. கட் பீட்ஸை விட கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து டியூப் பீட்ஸ். டியூப் பீட்ஸ்லேயும் நிறைய கலர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இது சில்வரு, கோல்டு, இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். கட் பீட்ஸ் அண்ட் டியூப் பீட்ஸ் இது ரெண்டுமே. ஸோ இப்போ குந்தன். இது வந்து குந்தன் வந்து நம்மளுக்கு சின்ன சைஸில், 4mm சைஸில் ரவுண்டில் கலர்ஸ் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரவுண்டு கலர். இதே மாதிரி நம்மளுக்கு திலகம் ஷேப்லேயும் கிடைக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ ரவுண்டில் பார்த்தோம், இப்போ திலகத்தில் பார்க்குறோம். திலகத்துலேயும் சேம் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லீஃப் ஷேப்பும் இதே சைஸில் நம்மளுக்கு லீஃபு. லீஃப்லேயுமே நம்மளுக்கு கலர்ஸ் ஒரு 12 கலர்ஸ் மாதிரி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், காமன் கலர்ஸு. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா 20mm குந்தன். குந்தன் நான் ஒன்று மட்டும் எடுத்து கையில் காட்டுறேன். ஸோ இந்த சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இது வந்து ரவுண்டில், அண்ட் சாரி இது வந்து திலகத்தில், அண்ட் இதே வந்து ரவுண்ட்லேயும் காட்டுறேன். ஸோ இது வந்து பெரிய சைஸாக இருக்கும். அண்ட் இதே வந்து நம்மளுக்கு சின்ன சைஸ்லேயும் கிடைக்குது. இதில் எல்லாமே கலர்ஸும் கிடைக்குது. ஸோ சின்ன சைஸும் இப்போ நான் காட்டுறேன். சின்ன சைஸ் ரவுண்டு கையில் வச்சுருக்கேன், ரவுண்ட் அண்ட் திலகம். இதெல்லாமே வந்து சைடில் ஹோல்ஸ் வச்ச மாதிரி வரும். ஸோ இதுவுமே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ என்னோடய கிளாஸ் வீடியோவில் இதுவுமே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ரவுண்ட் குந்தன். ஸோ காமன் கலர்ஸு அவைலபிளாக இருக்கும். இது இல்லாமல் சின்ன சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க குந்தன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து ரவுண்டுலேயும் கிடைக்கும், அதே இது திலகத்துலேயும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரவுண்டு, திலகம்.
இல்லாமல் பைப்பிங் த்ரெட் அது. ஸோ பைப்பிங் த்ரெட்டு நம்மக்கிட்ட கிடைக்குது, லூஸ்லேயும் கிடைக்கும், இந்த மாதிரி பண்டலாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் குந்தன்ஸ், ஸ்கொயர் டைப் குந்தன்ஸ் இது. ஸோ லீஃப் ஷேப்லேயுமே கொஞ்சம் பெரிய சைஸ் இது. ஸோ நான் இப்போ குந்தன்ஸாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் எடுத்தெடுத்து காட்டுறேன். ரவுண்ட் கலர், ரவுண்ட் ஷேப்பு, அதுலேயும் கலர்ஸ். இது ரவுண்டு கலர்ஸில் அடுத்தது திலகம், திலகமும் கலர்ஸில். ஸோ இந்த மாதிரியான குந்தன்ஸ் எல்லாமும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை பற்றி பார்ப்போம். அதை நான் சொல்லலை. இது வந்து டோலி பிராண்டு எம்ப்ராய்டரிங் த்ரெட்ஸு. அண்ட் இது வந்து நம்ம பேக்கில் வைக்கக்கூடிய ரோப்பு. இது வந்து டோலி எம்ப்ராய்டரிங் த்ரெட்டு. அண்ட் இது வந்து ஆங்கரில் வரக்கூடிய எம்ப்ராய்டரிங் த்ரெட்டு. ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி ரிங் நாட்டு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து ஜரி த்ரெட்டில் நான் அது ஒன்று சொல்ல வந்துட்டேன். டயால்ஜி ப்ராண்டில் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இது பேக்கெட்டாக தான் கிடைக்கும், 20 கலர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸில் கிடைக்கும். அண்ட் அடுத்ததான் நம்ம வந்து குந்தன் பார்த்துட்டு வந்தோம், ஜுவல் டிசைன்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த டிசைன்ஸுக்கு இந்த மாதிரியான குந்தன்ஸ் வைக்கலாம். இதுவுமே வந்து கலர்ஸு ரவுண்ட் அண்ட் திலகம் ஷேப்பில் கிடைக்குது, ரவுண்டு அண்ட் திலகம் ஷேப். இந்த மாதிரி காமன் கலர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த அடுத்து வந்து மைக்ரோபீட்ஸு. மைக்ரோபீட்ஸ்லேயே நம்மக்கிட்ட காமனான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ சொல்லியிருந்தேன். அண்ட் இது வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும், லைக் சாண்டி மாதிரி இருக்கும், ரொம்ப டைனியாக இருக்கும், ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து மைக்ரோபீட்ஸ், ஓகேங்களா. மைக்ரோபீட்ஸ்லேயும் காமனான கலர், கோல்டு, பிங்க், லைட் பிங்க், என்னென்ன காமன் கலர்ஸ் உண்டோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம மிரர் பார்ப்போம், பிளாஸ்டிக் மிரர். பிளாஸ்டிக் மிரரும் நிறைய சைஸஸ் இருக்குது. இது ரவுண்டு, ரவுண்ட்லேயே 5 டைப் ஆஃப் சைஸ் இருக்குது, 5 டைப் ஆஃப் சைஸ் இருக்குது. அண்ட் வந்து ஷேப்ஸும் நிறையா இருக்குது. நான் இப்போ ஒரு சைஸ் காட்டியிருக்கேன். ஸோ அடுத்தது இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜர்கான் மெட்டீரியல். ஜர்கானில் ஃப்ளாட் பேஸ் அண்ட் ஃப்ளவர் பேஸ்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது. ஃப்ளாட் பேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இதோட ஸ்டோன்ஸும் அவைலபிள், காமனாக ஒயிட் ஸ்டோன்ஸ், கோல்டு ஸ்டோன்ஸும் இருக்கும். இது ஒயிட்டு, ஸோ ஒயிட்டு கோல்டு. அதுக்கப்புறம் இதோட கலர்ஸும் இருக்கும், இதோட கலர்ஸ் இது ஜர்கான் ஸ்டோன்ஸோடைய கலர்ஸு. ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். எல்லா கலர்ஸும் காமன் கலர்ஸ் என்ன உண்டோ அது எல்லாமே அவைலபிள். அண்ட் அடுத்தது வந்து லோரியஸ். லோரியஸ் வந்து நம்ம வச்சு தைக்கிறதுக்கு தான், சும்மா சின்ன சின்னதாக பொடி பொடிசியாக இருக்கும் லோரியஸ். இந்த லோரியஸும் வந்து நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜர்தோஷி. ஜர்தோஷியை பற்றி நான் நிறைய ஜர்தோஷிக்கிட்டே தனியாக ஒரு லெவலே போட்டிருந்தோம். லெவல் 3 ஃபுல்லாகவே நம்ம ஜர்தோஷியை பற்றி பார்த்தோம், அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. ஸோ இப்போ அது என்னென்ன கலர்ஸ் என்னென்ன அவைலபிள் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நான் சொல்லிடுறேன். ஜர்தோஷி இது கோல்டு. அண்ட் அப்படியே நம்ம வந்தோம்னா ஜர்தோஷியில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரெட் கலர், ஆரஞ்ச் கலர், பேரட் கிரீன், காப்பர், ராணி பிங்க், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஜர்தோஷின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்ப்ரிங் டைப் ஜர்தோஷிங்கிறது நம்ம இதுவுமே நம்ம வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஆன்டிக் காட்டுறேன். அண்ட் இதே மாதிரியே நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்குது நிறையா, ஸ்ப்ரிங்கில் கோல்டு, ஆரஞ்ச், ராணி பிங்க், ப்ளூ, பர்பிள், மல்டி கலர், இந்த மாதிரி நிறையா சில்வர், இந்த மாதிரி நிறையா நம்மக்கிட்ட அதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது டிசைன் ஜர்தோஷின்னு சொல்லி ஒரு திக்காக இருக்கும், அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த ஜர்தோஷியில் கோல்டு கலர். ஸோ இது எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்திருக்க இந்த ஹிப் பெல்ட்டு. ஸோ இந்த ஹிப் பெல்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும், ரெடிமேட் ஹிப் பெல்ட்டும். ஸோ இது அப்படியே இந்த பாக்ஸோடு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு.
सो हिप बेल्ट सो अदुमे उंगलुक्कु रेडीमेडावे कडच्चिरुम इप्पो इंद चमिकी चमिकीले पाथीना ना इंद गोल्ड काट्रेन सो इंद गोल्डले नमक्कु नरैया इरुक्कु लाइट गोल्ड डार्क गोल्ड अंद मादिरी सोल्लिट्टु अदुक्कप्पुरम नमक्कु नरैया कलर्स ग्रीन येलो लाइट पिंक पर्पल यो टाइप ऑफ ग्रीन सिल्वर ब्लू वायलेट इतमी ब्लैक पुसा ब्लैक चमकीला वह रोम पाक रोम अलग ब्लैक वाइट इतमी नरिया टाइप्स चमकी कमिकलिए कप चमक नम्बर कप चमक ना अब का कप चमकी कलर्स ओके अंड पर्ल बीड्स पाता अईसल कलर्स को अंज कलर्स अवेलेबला इोदी सो अ कलर्स नहीं पाक लक्ष्मी कॉइन्स लक्ष्मी कॉइन्स नम्ब इो हूक वे पाको हूक वे हूक वे गोल्ड अल सॉरी रेड ग्रीन पर्ल वारे वेरेटी कंड अत प्लेन नम्ब पाको प्लेन प्लेन हूक लक्ष्मी कॉइन अ अंड लक्ष्मी कॉइन इन सईज प्लेन इतना स्कोयर मारे वो सो इत को सईज अंड इत वो एं सीलिए प्लेन सो इत सिलवर नम्बर लक्ष्मी कॉइन सिलवर नम्बर सो इतना कॉइन्स अवेलेबला लक्ष्मी कॉइन्स पर अंड पेंडेंट कुछ नमक इतनी अवेलेबला बट पेंडेंट काटें सो लक्ष्मी पेंडेंट नम्ब कई कई की वे बैक साइड को वेक कई की वे चिन्ह पीस इतनी स्टॉक सो बट लक्ष्मी कॉइन्स लक्ष्मी पेंडेंट इप्डा शेप्स नम्बर कितना अवेलेबल बॉर्डर स्टोन पाक रहो बॉर्डर स्टोन्स ला नरिया शेप्स रखा इधर फ्रेम कुंदन ना सोल रहेंगा बॉर्डर स्टोन्स उन सोल रहेंगा बट इधर वंदे आई शेप चिन्ना साइज परिया साइज ट्रायंगल चिन्ना द परस यस शेप ला डायमंड स्क्वायर तिलकत्ल चिन्नद पेरस राउंड चिन्नद पेरस अंड इत वो ट्यूब मारि रेक्टांगुलर ट्यूब शेप इतमी सो इत वो इमें अवेलेबलसा अंड कलर्स राउंड मटू कलर्स को रेड ब्लू ग्रीन येलो पिंक ऑरेंज सो इतमी कलर्स सिक्स टाइप ऑफ कलर्स मटू राउंड मटू कॉल चेन बॉल चेन इत 1.5 mm सो चिन्न साइज इत गोल्ड बॉल चेन इत वो नंबर टू इत को पेरसा नंबर थ्री सो इत मूणु अंड इत वो कलर्स अवेलेबल कलर्सन 1.5 mm साइज़ सो इतना वो पिंक ग्रीन सिल्वर रेड वायलेट ब्लू पर्पल इतमी कलर्स अवेलेबला अंड अत पर्ल पर्ल चेन सो पर्ल चेन वो मारे नमक रोल चिन्ना रोल स्टोन चेन स्टोन चेन नमक बंडलों कस वेल एस लूसल मीटर्स नम्बर वाइंगल वाइट रेड पिंक अंड सिल्वर सिल्वर नमल ऑरेंज मल्टी कलर्स अंड रामर ग्रीन मेरून
ஸ்கை ப்ளூ ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் காமன் ரன்னிங் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்டோன் செயின்ங்கிறது. பைப்பிங் ரோப்பு, பைப்பிங் ரோப்போட இதுவும் வந்து லூஸில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்ததோட பெருசுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பெரிய பண்டல்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்ததான் வந்து B6000, இது ஒரு டைப் ஆஃப் ப்ளூ தான். B6000 இதுவுமே ப்ளூவோட ஒரு வெரைட்டி தான். ஸோ நம் ஸோ ப்ளூ சின்னது பெருசு அண்ட் B6000 இது வந்து வெல்வெட் கிளாத்து. நம்ம மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வெல்வெட் கிளாத்து. அண்ட் வெல்வெட் கிளாத் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம கேப் மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி கேப்பும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ரெக்ஸின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாத்லேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். அண்ட் அடுத்ததாக மார்க்கர். மார்க்கர் வந்து ஸோ இது வந்து கிளாஸ் மார்க்கர். ஸோ இதுலேயுமே வந்து நம்மக்கிட்ட கலர்ஸ் கிடைக்குது. கிளாஸ் மார்க்கர்லேயுமே நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்குது. கலர்ஸில் ப்ளூ, ரெட், இந்த மாதிரி காமன் கலர்ஸ், எல்லோ, க்ரீனு. ஸோ இந்த மாதிரி காமன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து எரேசர், வாட்டர் எரேசபிள் பென். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இருக்கு. இது வந்து பட்டர் ஷீட்டு. நம்ம ட்ரேசிங் வீடியோவில் பார்த்துருப்போம் அதை. ஸோ இது வந்து பெரிய சைஸாக இருக்கும். A2 சைஸு, நல்லா பெருசாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ லென்த்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி வித்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அதை ஃபோல்ட் பண்ணி நான் 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸில் நமக்கு பெரிய சைஸ் கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு கார்பன் பேப்பர் கிடைக்கும். கார்பன் பேப்பர் ஸோ இது கார்பன் பேப்பர் ஒயிட் அண்ட் எல்லோ அவைலபிள். இது கார்பன் பேப்பர். இது வந்து கட் ஒர்க் மிஷின். இப்போது உட்டன் ஹேண்டல்லே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கட் ஒர்க், நம்ம ஊதுபத்தி அகர்பத்தி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த மிஷினை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நான் வந்து அவைலபிளாக இருக்குது வித் உட்டன் ஹேண்டல். இப்போ இது வந்து சாரி டாசல் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்குறது. இந்த சாரி டாசல் மெட்டீரியலில் நம்மளுக்கு ரன்னிங்கான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ளவரு, சர்க்கிளு, அண்டு ரைஸ் பீட் மாதிரி, ஃப்ளவர் கேப் ஷேப் மாதிரி, இதுவுமே ஒரு ஃப்ளவர் ஷேப், ஹெக்ஸகன் ஷேப், சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி காமனாக எது சாரி டாசலுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இது சொல்ல மறந்துட்டேன், வீட் பீட்ஸ். இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்க வீட் பீட்ஸு. அண்ட் நம்ம எலிஃபண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, சின்ன சைஸ் எலிஃபண்ட்டு. ஸோ இதெல்லாம் சாரி டாசல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு. அண்ட் இது இல்லாமல் நம்மக்கிட்ட உள்ளன் த்ரெட்ஸு அவைலபிள். உள்ளன் த்ரெட்ஸ் காமனான கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து சாட்டின் ரிப்பன்ஸு. ஸோ சாட்டின் ரிப்பனுக்கு அப்புறம் லேசஸ்ஸு. லேசஸ் வந்து காமனான லேசஸ் கிடைக்கும் கோல்டன் சில்வர் கலர்ஸில். ஸோ இந்த மாதிரி லேஸ் மாடல்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிள். பர்ல் செட்டிங் மிஷினு. இந்த பர்ல் செட்டிங் மிஷின் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், இல்லைனாலும் பாருங்கள். இந்த இதுதான் மிஷினு. ஸோ இதை வச்சு நம்ம பர்ல் வந்து செட் பண்ணிக்கலாம் கிளாக்கில். ஸோ அண்டு இதோட பீட்ஸ் அண்ட் பின்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து பின்னு. இது எல்லா சைஸ்க்குமே ஒன்றே இதுதான், ஒரே சைஸ் பின் தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 6mm பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ்லையும் கிடைக்குது, கோல்டு, சில்வரு. இது வந்து ஹோல்ஸ் வந்திருக்காது இந்த இதில், ஒன்று எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் எதுக்குமே ஹோல்ஸ் இருக்காது. ஸோ இது பேர்ல் செட்டிங் மிஷினு. ஸோ இது ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இது எல்லாமே எல்லா கலர்ஸுமே வந்து பேர்ல்ஸோடைய கலர்ஸ் தான். இந்த மிஷினுடைய கலர்ஸ் 6mm பீட்ஸ். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா ராயல் பிராண்டில் எம்ப்ராய்டரிங் மிஷினுக்கு உண்டான த்ரெட்ஸ் கிடைக்கும் நம்மக்கிட்ட. ஸோ எம்ப்ராய்டரிங் த்ரெட்டு மிஷினுக்கு போடக்கூடிய த்ரெட்டு.
सो इंदमारी थ्रेड्स नम्म किट्ट अवेलेबल अडुत्तु बॉक्स इंदमारी थ्रेड बॉक्स सो इप्पो इप्पडी पाता तेरियुम इंदमारी बॉक्स इरुक्कुम थ्रेड थ्रेड्स एल्लाम वच्चु यूस पण्रदुक्कान बॉक्स काटन थ्रेड बॉक्स सो काटन थ्रेड फुल्ला बॉक्स नमक कयल मिशन पड़कूर थ्रेड फुल बॉक्स नमक क्या प्रिसो ब्रांडन इत प्रिसो ब्रांड शुगर बीट्स फुल पैक प्रिसो ब्रांड नमक अवेलेबल இந்த ஆரி காட் இந்த ஆரி காட்ட பத்தின நிறைய வீடியோ போட்டுருக்கேன் எப்படி மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணனும் இதோட ஸ்க்ரூஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சோ இப்போ உங்களுக்கு காட்றேன் இது 1 மீட்டர் ப்лауஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய காட் அது சோ இது செட்டாவே அப்படியே வந்துரும் வித் ஸ்க்ரூஸோட ஆரி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் பத்தி பாப்போம் இப்போ இது வந்து 14 இன்ச் ஸ்டாண்ட் இப்ப நீங்க பாக்குறது ரொம்ப சின்ன சைஸ் சோ 14 இன்ச் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அண்ட் இதோட 14 இன்ச் ஃப்ரேம் இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் அண்ட் இதுக்கு அடுத்து வந்து 16 இன்ச் இது கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கும் சோ இது வந்து 16 இன்ச் ஸ்டாண்ட் வித் ஃப்ரேம் அண்ட் அடுத்து தான் வந்து 18 இன்ச் ஸ்டாண்ட் சோ இது வந்து 18 இன்ச் ஸ்டாண்ட் ஃப்ரேம் சோ இது ஸ்டாண்ட் இது ஃப்ரேம் எல்லாத்துக்கும் லெக்ஸ் ஸ்க்ரூஸ் எல்லாமே சேர்த்து வந்துரும் சோ இது வந்து 18 இன்ச் ஸ்டாண்ட் ஃப்ரேம் சோ 3 டைப்ஸ்ல நமக்கு கிடைக்குது 14 16 and 18 14 வந்து சின்னதா இருக்கும் மார்க்கெட்ல இப்ப தான் புதுசா அவே லான்ச் பண்ணியிருக்காங்க சோ 14 16 and 18 மூணு டைப் ஆஃப் ஸ்டாண்ட் ஃப்ரேம்ஸ் கிடைக்குது அடுத்ததா நம்ம பார்க்கிறது ட்ரேசிங் டிசைன்ஸ் சோ அந்த ட்ரேசிங் டிசைனை பத்தி நான் சொல்லியிருந்தேன் வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொல்லியிருந்தேன் இது எப்படி வரையணும் அளவு எடுக்கணும்ங்கற டீடைல்ஸ் எல்லாமே வீடியோல கொடுத்திருந்தேன் சோ இப்போ நம்ம கிட்ட நிறைய ட்ரேசிங் டிசைன் பேப்பர்ஸ் இருக்கு சோ ட்ரேசிங் டிசைன் பேப்பர் பார்க்கணும்னா யூடியூப்ல நான் அந்த லிங்க்கும் கொடுத்திருக்கேன் சோ அதுல போய் பார்த்து வேணுங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க சோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டறேன் இது வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் அண்ட் இது வந்து சிங்கிள் சிங்கிளா இருக்கிற ஷீட்ஸ் அண்ட் இது வந்து ப்лауஸ்ோட ப்лауஸ் ஒரு சைடு நெக் ஸ்லீவ் டிசைன் இது மாதிரி நெக் ফুল நெக் ஸ்லீவ் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டम्सல உங்களுக்கு கிடைக்கும் சோ எது வேணுமோ அத நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ செலக்ட் பண்றதுக்கு நான் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க்ல இருக்க வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்ல எந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படினாலுமே நீங்க என்னோட வெப்சைட்ட பார்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்ல அப்படினாக்கா நீங்க வந்து டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணி டைரக்டா வாட்ஸ்அப்லயும் நீங்க வாங்கிக்கலாம் Thanks for watching.